ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமாபாரதி. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 83வது புதிய ஆத்திச்சூடி, மொயம்புற தவம்சை. மொயம்புற தவம்சை அப்படின்னா, நாம் வந்து இந்த காவி கட்டிண்டு சந்நியாசம் வாங்கிண்டு தவம் காட்டில் போய் பண்ணுறது அப்படி அர்த்தம் கிடையாது. என்னென்னா, நாம் எதை செய்கிறோமோ அதை ஒரு அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும், ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும், அப்படி தான் அர்த்தம். ஒரு சிற்பி ஒருத்தர் இருந்தார். எப்படிப்பட்ட ஒரு கல்லை கொடுத்தாலும் அவர் மிக அழகாக ஒரு சிற்பம் செய்யும், சிலை செய்யும் மிக அருமையான கை தேர்ந்த சிற்பி. எல்லாரும் என்ன பண்ணாங்க, தனக்கு எந்த மாதிரி எல்லாம் சிற்பம் வேணும் அப்படியெல்லாம் நினைச்சாங்களோ அந்த மாதிரியான கற்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து அதில் தங்களுக்கு தேவையான உருவத்தை சிலையாக வடிச்சுட்டு போனாங்க. இப்படி இவர் புகழ் வந்து ஊர் புறம் பரவிக்கிட்டே இருந்தது. ஊர் மட்டும் இல்லை, மாவட்டம், மாநிலம் அப்படின்னு அந்த நாடு முழுவதும் பரவித்து இப்படி ஒரு ஒருத்தராக வந்து சிலை செய்தார்கள். இவரை பற்றின கட்டுரைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. இவர் மேலே பொறாமல் பிடித்த இன்னொரு சிற்பி ஒருத்தர் இருந்தார். நாமளும் தான் சிற்பம் செய்கிறோம், இவர் மட்டும் ஏன் இப்படி வந்து பேர் எடுக்கிறாரு அப்படின்னு. அதாவது, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, மொயம்புற தவம் செய்யினா அர்ப்பணிப்புடன் முழு ஈடுபாட்டுடன் செய்யணும் இல்லையா. இதனால் என்ன பண்ணார், இந்த கை தேர்ந்த சிற்பிக்கு ஒரு சோதனை மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருங்கல்ல எடுத்துக்கிட்டார். அந்த கருங்கல்ல எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட வந்து, இந்த கருங்கல் கிட்டக்க அழகாக இந்த கருங்கல்ல வச்சு ஒரு பெண் சிலை நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு. நம்ம திறமையான சிற்பி என்ன சொன்னார், அப்படியாப்பா, சரி, நான் உனக்கு அருமையான சிற்பம் நான் செஞ்சு தரேன். இல்லை நீ ஏதாவது ஒரு ஓவியம் ஏதாவது கொடுத்தையானா கூட நான் அதே மாதிரியாகவே நான் உனக்கு சிற்பம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொல்லிட்டாரு, இருக்கிறதுலையே மிக 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 அருமையான அழகான ஒரு பெண்ணோட ஓவியத்தை கொடுத்தார். சரின்னு சொல்லிட்டு அந்த திறமையான சிற்பி என்ன பண்ணார், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, நான் இந்த சிலையை நான் வடித்து வைக்கிறேன், ஒரு வாரம் கழித்து இதே நேரத்தில் நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டார். அந்த பொறாம பிடிச்ச ஆள் போயிட்டார். போயிட்டு இவர் சொன்ன நேரம் வந்தது, அந்த ஒரு வாரம் கழித்து அந்த நாள் வந்தது. அந்த நாளில் என்ன தெரியுமா பண்ணார் அந்த பொறாம பிடிச்சவர், தான் மட்டும் தனியாக வரல, பத்திரிகை நண்பர்கள் அதாவது ஊடக நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். என்ன, நியூஸ் பேப்பர்காரங்க, டிவிக்காரங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். எதுக்குன்னா, இவரால் ஒரு வாரத்தில் தான் கொடுத்த ஓவியத்தை சிலையாக வடித்திருக்க முடியாது அப்படின்னு இவருக்கு அவர் மேலே வந்து ஒரு அவநம்பிக்கை. என்ன, ஆனால் அந்த திறமையான சிற்பி என்ன தெரியுமா செஞ்சார், அந்த அவர் கொடுத்த அந்த சாதாரண அந்த கருங்கல்லில் அவர் கொடுத்த ஓவியத்தை மாதிரியே மிக மிக அருமையானது ஒரு சிற்பத்தை செஞ்சு முடிச்சிருந்தார். எப்படின்னா, அந்த சிற்பம் அந்த ஓவியத்தில் என்னெல்லாம் நுணுக்கம் இருந்ததோ அந்த நுணுக்கத்தை தனது சிலையில் கொண்டு வந்து அழகாக வடித்திருந்தார். இதை பார்த்த உடனே அந்த பொறாம பிடிச்ச சிற்பிக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் பத்திரிகைக்காரங்கள்லாம் வந்திருக்காங்களே, அவங்க முன்னாடி தன்னோட அந்த இதை காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சரி, நான் கொடுத்த ஓவியம் மிக நுட்பமான ஓவியமாச்சு, இதை வச்சு எப்படி இந்த சிலையை நீங்கள் வடிச்சிங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த திறமையான சிற்பி என்ன தெரியுமா சொன்னார், இந்த ஓவியத்தை நான் இந்த சிலையில் வடிக்கவே இல்லை, இந்த கல்லில் நான் சிலை வடிக்கவே இல்லை அப்படின்ட்டார். கேட்ட எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாக போச்சு. என்னடா இது, இவர் தானே வந்து சிற்பி, இவர் தானே செதுக்கியிருப்பார், அப்போ நான் செதுக்கவே இல்லைங்கிறாரு என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க, பத்திரிகைக்காரங்களும் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த சிலை இந்த கல்லுக்குள் ஏற்கனவே இருந்தது, நான் அதில் இருந்த வேண்டாத துகள்களை மட்டும் அகற்றினேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே
இந்த பொறாமை பிடித்த சிற்பியோட அந்த கர்வமும் அழிந்தது, அவரோட அந்த பொறாமை குணமும் அழிந்தது. எவ்வளவு ஒரு முழு ஆத்மார்த்தமான ஈடுபாட்டுடன் இந்த சிற்பி அதை செய்திருந்தால் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அருமையானதொரு சிலை வந்திருக்கும் அப்படின்னு எல்லோரும், பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் அவரை ரொம்ப பாராட்டினாங்க. அவரை இன்டர்வியூ எடுத்தப்பவும் மீண்டும் அவர் அதே பதிலைத்தான் சொன்னார். இந்த சிலை ஏற்கனவே இந்த கல்லுக்குள் இருக்கிறது. இந்த கல்லுக்குள் இருக்கும் வேண்டாத துகள்களை நான் அகற்றியதால் இந்த சிற்பம் வெளிப்பட்டதுன்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் கைத்தட்டி அவரை சிறப்பாக பாராட்டினாங்க. நாமளும் என்ன தெரியுமா, நமக்குள்ள எத்தனையோ நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது, நல்ல நல்ல சிற்பங்கள் மாதிரியான நல்ல எண்ணங்கள்லாம் நமக்குள்ள நிறைய இருக்குது. நம்மிடம் இருக்கும் சில வேண்டாத குணங்களை நாம் அந்த துகள்கள் மாதிரி தள்ளிவிட்டோம் என்றால் நாமும் மிகச்சிறந்த ஒரு மனிதர்களாக வலம் வருவோம், மிக உயர்ந்த இடத்தை அடைவோம். இதைத்தான் இந்த டெடிக்கேஷன் என்று சொல்லுவோமே, ஈடுபாடு, கவனம், அந்த ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு, இதைத்தான் மகாகவி மொயம்புற தவம் செய் என்று அழகாக கூறினார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகாகவியின் புதிய ஆத்திச்சூடியில் 84வது புதிய ஆத்திச்சூடி, மோனம் போற்று. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.